ஹாய், ஹலோ, வணக்கம். ஆப்பிள் ரேச்டி கனடா நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் சர்வதேச ஊடக சுதந்திர தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த சர்வதேச ஊடக சுதந்திர தினம் பற்றிய தொகுப்பு அடுத்ததாக. உலக ஊடக சுதந்திர தினமானது ஒவ்வொரு வருடமுமே மே மாதம் 3rd கடைபிடிக்கப்படுகிறது. 1991 யுனெஸ்கோ அமைப்பின் 26th பொதுக்கூட்டத்தில் சிபாரிசு செய்யப்பட்ட உலகின் சகல பிராந்தியங்களுக்குமான பேச்சு மற்றும் கருத்து வெளியீட்டு சுதந்திரத்துக்கானதும் ஊடக சுதந்திரத்துக்கானதும் பாதுகாப்புக்கு மேம்படுத்தலுமான ஆணையின்ற துணைப்பொருளில் பரிந்துரைக்கப்பட்ட கட்டளையின் நிமித்தமாக இந்த தினம் உருவாக்கப்பட்டது. இதேவேளை சுதந்திரமானதும் பல்தன்மையுமானதுமான ஊடகத்துறையை ஊக்குவித்தல் எனும் துணைப்பொருளில் யுனெஸ்கோ கருத்தரங்கொன்று 1991 April 29 May 3 வரை நபிபியாவின் வைன்ஹன்ஹோ நகரில் நடைபெற்றது. வைன்ஹோக் பிரகடனம் என்று அழைக்கப்படும் இந்த பிரகடனம் 1991 கடந்த யுனெஸ்கோ அமைப்பினால் நடாத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தின் 26th அமர்விலும் அங்கீகரிக்கப்பட்டது. 1993 ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைய ஒவ்வொரு ஆண்டுமே May 3 சர்வதேச பத்திரிகை சுதந்திர தினமாக பிரகடனப்படுத்தது. அந்த வகையில் இலங்கையினை பொறுத்தவரையில் ஊடகவியலாளர்கள் இன்றும் தங்களுடைய சுதந்திரத்திற்காக போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் இதுவரையில் 47 அதிகமான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 35 மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் ஆகும். கருத்து சுதந்திரத்தினையும் ஊடக சுதந்திரத்தினையும் கேள்விக்குட்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த கொலைகளுக்கு இதுவரையில் நீதி கிடைக்காத நிலையிலேயே ஊடகவியலாளர்கள் தொடர்ந்தும் நீதிக்காக போராடும் நிலை காணப்படுகிறது. இந்த ஊடக சுதந்திரத்திலாவது சர்வதேச சமூகம் இலங்கையில் ஊடக சுதந்திரத்தினை உறுதிப்படுத்தி படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும். சர்வதேச ஊடக சுதந்திர தினம் தொடர்பான தகவல்களை இந்த தொகுப்பினூடாக நாங்கள் வழங்கியிருந்தோம். மற்றொரு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட தகவல்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் வேணு.